நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். மகேந்திர சிங் தோனி அவர்கள் அரசியலுக்கு வரப்போறாரு, அதுவும் பிஜேபியில் ஜாயின் பண்ண போறாரு. இதான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பேசப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் இதெல்லாம் பிஜேபியினுடைய கட்டுக்கதையா இல்லையா, அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். மகேந்திர சிங் தோனி இந்தியாவினுடைய கிரிக்கெட் வரலாற்றை எழுத ஆரம்பித்தாங்கன்னா அதில் இவருக்குன்னு சில பக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும், அப்படி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படி இல்லாமல் எழுதணும்னு நினச்சாங்கன்னா அந்த வரலாறை எழுதவே முடியாது. அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெஜெண்ட் தான் மகேந்திர சிங் தோனி அவர்கள். இவருக்கு இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, உலகம் முழுவதும் கோடிக்கணக்கில் ரசிகர்கள் கூஞ்சி போய் கிடக்காங்க. இந்த மனுஷன் வேற லெவல்ப்பா, இவருக்கு ரசிகராக இருக்கிறதுல தப்பே இல்லை, மிகச்சிறந்த தலைவன் அப்படின்லாம் இவரை பற்றின கருத்துக்கள் வந்துட்டே தான் இருக்குது. சாதாரண ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்டில் இவருக்கு நிகராக விளையாடக்கூடியவங்க கூட இவருடைய ரசிகராக இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய பெருமிதம். நடந்து முடிஞ்ச வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச்ல இந்தியா 5-2-3 விக்கெட் போயிருச்சு. ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற சந்தேகம் யாருக்குமே வரல, ஏன்னா தோனி அவர்கள் களத்தில் இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டிப்பாக இந்தியா வின் ஆகும் அப்படின்றதுல ரொம்பவே நம்பிக்கையோடு தான் எல்லா ரசிகர்களும் அந்த மேட்சை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் 49th ஓவர் மொதல் பாலில் அவர் சிக்ஸ் அடித்தோடனே நம்மளுடைய வெற்றி உறுதியாயிருச்சுன்னு எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்த சூழ்நிலையில் தான் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக அமைஞ்சது அவருடைய ரன் அவுட். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த தோல்விக்கு தோனி அப்படின்ற ஒரு நபரை காரணமாக சொல்லிடவே முடியாதுங்க. ஏன்னா அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுத்துருக்காரு, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதான் நிதர்சனமான உண்மை. மேட்ச் எப்பயோ முடிஞ்சு போச்சு, நியூசிலாந்து லெவலுக்கு போயிட்டாங்க, இந்தியாவும் வெளியே வந்துருச்சு. ஆனாலும் சமூக வலைதளங்களில் இப்போ வரைக்கும் பேசப்படக்கூடிய ஒரே விஷயம், ஒரே டாபிக், தோனி தோனி தோனி. அவருக்கு நிறைய பேர் நன்றி தெரிவிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் ரிட்டையர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் அவர் ரிட்டையர் ஆயிடுவார் அடுத்த வேர்ல்டு கப்புக்கு இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. என்னப்பா அவர் அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பே கொடுக்கலையே, ஏன் இந்த டாபிக் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் திடீர்னு இப்படி தான் டெஸ்ட் மேட்ச்சில் விளையாண்டுட்டு இருக்கும்போதே ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணி இனிமேல் நான் டெஸ்ட் விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதே மாதிரி அடுத்த வேர்ல்டு கப்புக்கு அவர் இல்லாமல் போயிட்டாருன்னா ரொம்பவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு. ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தோனி அப்படின்ற ஒரு லெஜெண்ட் கூட ரொம்பவே எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்க இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக ஒரு கட்சிக்காரங்க பயன்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க. பாஜகவினுடைய மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான சஞ்சய் பஸ்வான் அவர்கள் தோனி அவர்கள் கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற்ற உடனே நேராக பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இணைய போகிறார், அரசியலுக்கு வரப்போகிறார் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு. இதென்ன உண்மைதானா அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றதுலேயே ஒரு சின்ன ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்கு. இது சம்பந்தமான பேச்சுவார்த்தை ரொம்ப நாளாக நடந்துட்டு தான் இருக்கு. இருந்தாலும் தோனி அவர்கள் தன்னோட ஓய்வு அறிவிச்ச பிறகுதான் அவரோட முடிவு என்ன அப்படின்றது வெளியே தெரியும்ன்றதையும் குறிப்பிட்டிருக்காரு. ஒருவேளை நம்ம தலை அரசியலுக்கு வந்துருவாரோ அப்படின்ற சந்தேகம் அவருடைய ரசிகர்களுக்கே வந்திருக்கும். காரணம் அடுத்த வேர்ல்டு கப் அவர் விளையாட மாட்டார்ன்ற மாதிரியான கருத்துக்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே பரவிட்டு இருக்கு. சஞ்சய் பஸ்வான் அவர்கள் ஆஜ் தக் அப்படின்ற ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு ப்ரோக்ராம்ல தான் இந்த விஷயத்தை வெளியிடுறாரு. அதன் பிறகு இது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறுது, மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறுது. உண்மையிலேயே பாஜக தரப்புலேருந்து தோனி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்களோ? ஏற்கனவே கௌதம் கம்பீர் கட்சியில் இணைஞ்சிட்டாரு, எம்பியாகவும் ஆயிட்டாரு நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில். இதே மாதிரி இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாம் ஏற்கனவே பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க, அந்த வரிசையில் இவரையும் சேர்த்துட்டாங்களோ அப்படின்ற சந்தேகமும் எல்லாருக்கும் வந்திருக்கும். பாஜக தரப்பில் ஜன் சம்பக் அப்படின்ற ஒரு நிகழ்வு கடைபிடிக்கப்பட்டு இருக்கு. அந்த நிகழ்வின்படி யாரெல்லாம் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட பாஜக தரப்புலேருந்து மூத்த தலைவர்களோ யாரோ ஒருத்தரோ அவங்கள நேரில் போய் சந்திப்பாங்க. பிஜேபி அரசு என்னெல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்கள்ட்ட எடுத்து சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசும் வழங்கிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாங்க. அந்த ஃபோட்டோவை சமூக வலைதளங்கள்லையும் பரப்புவாங்க. அந்த மாதிரி சமூக வலைதளங்களில் வந்த ஒரு புகைப்படம் தான் தோனி மற்றும் அமித்ஷா அவர்கள் இருக்கக்கூடிய புகைப்படம். ஒட்டுமொத்தமாக சமூக வலைதளங்களில் தோனி அவர்கள் ரிட்டையர் ஆயிடுவார், தோனி அவர்கள் ரிட்டையர் ஆக மாட்டார், தோனி அவர்கள் அடுத்த வேர்ல்டு கப் கண்டிப்பாக விளையாடுவார், தோனி அவர்கள் அடுத்த வேர்ல்டு கப் விளையாட மாட்டார், தோனி அவர்கள் அரசியலுக்கு வருவார், தோனி அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டார்னு இந்த செய்தியை தாங்க பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அவர் ஒரு லெஜெண்ட், அவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது நல்லாவே தெரியுங்க. எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையவும் சமாளிக்க தெரிந்த, அதுவும் டென்ஷனே ஆகாமல் கூல் கேப்டன்னு பேர் வாங்கின ஒரு மிகப்பெரிய லெஜெண்டுக்கு இந்த மாதிரி விஷயங்களில் என்ன ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றது தெளிவாக தெரியும். ஒருவேளை தோனி அவர்கள் அரசியலுக்கு வராருன்னே வச்சுக்கிடுவோம், அவர் எந்த ஒரு கட்சியில் இணைந்தாலும் சரி, அது பாஜகவாகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும், அந்த கட்சிக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிக்காரவங்க கண்டிப்பாக அவர் பற்றின ஒரு அவதூறு செய்திகளை பரப்புவாங்க, அவரை பற்றி கிண்டல் பண்ணுவாங்க, ஏளனம் பேசுவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு இந்த லெஜெண்ட் உட்படணுமா? அதையும் தாண்டி தோனி அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு முடிவு பண்ணாலும் அவர் சொந்தமாக தனியாகவே கட்சி ஆரம்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர் பட்டாலும் இந்தியா முழுவதும் இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் கூட அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும், அந்த அளவுக்கு ரசிகர்கள் தமிழ்நாட்டிலையும் இருக்காங்க. இல்லை தமிழ்நாடு மாதிரி பாஜகனால எங்கெல்லாம் வர முடியலையோ, எங்கெல்லாம் ஜொலிக்க முடியலையோ, அங்கேயும் நம்ம வர்றதுக்கு தோனி அவர்களை சூஸ் பண்ணோம்னா ரொம்பவே ஈஸியாக வந்துடலான்னு முடிவு பண்ணி பிளான் பண்ணி தோனி அவர்கள் பாஜகவில் இணைய போகிறார் அப்படின்ற மாதிரி கதை கட்டுறாங்களான்றதும் கேள்விக்குறியாக இருக்குது. எது எப்படியோங்க, தோனி அவர்கள்
கிரிக்கெட் சம்மந்தமாக என்ன ஒரு முடிவு எடுக்க போகிறார், இல்லை அரசியல் சம்மந்தமாக எந்த ஒரு முடிவு எடுக்க போகிறார், என்ன முடிவு எடுத்தாலும் அது அவருடைய சொந்த முடிவு. அப்படிப்பட்ட ஒரு முடிவை அவரே அறிவிக்காமல் தயவு செஞ்சு யாரும் தவறான செய்திகளையோ உறுதிப்படுத்தாத செய்திகளையோ பரப்பாதீங்க அப்படின்ற கோரிக்கை இங்கே முன் வச்சுக்கிறோம். ஆனாலும் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை தோனி அவர்கள் ஓய்வு பெறக்கூடாது அப்படின்றது தான். கிரிக்கெட் தலை தோனி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறார் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ கிரிக்கெட் தலையை பற்றி பேசினதுனால நம்ம தமிழ்நாட்டு தலை அஜித் அவர்களை பற்றியும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா அங்கேயும் பிஜேபி தான் உள்ளே வந்திருக்காங்க, இங்கேயும் பிஜேபி தான் உள்ளே வந்திருக்காங்க. தலை அஜித் அவர்கள் பாஜகவில் இணைஞ்சிட்டாரு, அவருடைய ரசிகர்களும் தொடர்ந்து பாஜகவில் இணைஞ்சிட்டு இருக்காங்கன்ற செய்தி பாஜக தரப்பு தலைவர்களாலே அறிவிக்கப்பட்டது. அந்த செய்தியை கேட்டவுடனே தலை உடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு. நான் வந்து எந்த கட்சியிலும் இணையில, எந்த கட்சிக்கும் தொடர்பாக எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லை, என்னுடைய ரசிகர்கள் அவரவர் விருப்பம் போல் அவங்களுக்கு பிடிச்ச கட்சியில் இணைஞ்சிக்கலாம், அதில் நான் எந்த விதத்திலையும் தலையிடவே மாட்டேன் அப்படின்றதையும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். இதே மாதிரி தான் இப்போ தோனி அவர்களை வச்சு பாஜக தரப்புலேருந்து காய் நகர்த்தப்பட்டிருக்கலாம் அப்படின்ற சந்தேகம் மக்கள் மனதில் வலுவாக இருக்குன்றதை சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.